It's like a transformer. அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரே போல். அது ட்ரான்ஸ்ஃபார்மரே வந்து. The heavy current comes one side. ஒரு பக்கத்திலிருந்து அதிகமான அழுத்தமுள்ள மின்சாரம் வருகிறது. ஒரு பிரக்கனிச்சு அதிகமான சக்திகளை கரண்ட் வருது. Outside limited goes. வெளியிலே வேண்டிய அளவு மின்சாரம் வெளியே கட்டுப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறது. மரியாத பிரக்கனே கவலசினேட்டு சக்தி வருது. So Christ Jesus a transformer. கிறிஸ்தியஸ் என்பது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரே போன்றது. கிறிஸ்து இயேசுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரே வந்து. Unlimited power comes one side. எல்லை இல்லாத சக்தி அளவில்லாத சக்தி ஒரு பக்கத்தில் வருகிறது. பரிமித்திலிருந்து சக்தி வருது. Out of Christ goes limited power. கிறிஸ்துவிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட அளவான சக்தி வெளியே வருகிறது. கிறிஸ்துவிலிருந்து நெஞ்சி பரிமித்தி கலந்த சக்தி வருது. That is why. அதுதான். This transformer was made to contain God. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன தேவனை தரித்திருப்பதற்குபடியாக உண்டாக்கப்பட்டது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அனைதே ஏக தேவன் நீ மனக்கு திருத்தேகன చేస్తుంది. So when God created the firstborn. அவர் தேவன் முதல் பிறனவரை சிருஷ்டித்த பொழுது. ஏக ஜாஸ்தி குமார தேவன் சிருஷ்டிஞ்சினபடி. He created him giving eternal life. அவர் நித்திய ஜீவனை eternal life. Gave. அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். நித்திய ஜீவனை கொடுத்தார். ஏன்? என்னையதா? He was not like living inside father where the great God was living. அவர் தமக்குள்ள ஜீவிக்கவில்லை. பெரிய தேவன் மகதான தேவன்தான் அவருக்கு வாசம் பண்ணினார். ஆயன ஜீவிக்கலை கனி கொப்ப தேவன் ஆயன நிலைச்சறார். God means a form of worship. தேவன் என்றால் தொழுது கொள்ளப்பட வேண்டிய ஒரு உருவம். Unseen God cannot be worshipped. காணப்படாத தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவன் ஆவியிலே இருக்கிறார். That's why he said. அவர் சொன்னார். They that worship me by worshiping spirit and truth. அவர் தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆயன ஆராதிக்கிறவர் ஆத்மத்தோனும் சத்தியத்தோனும் ஆராதிச்சாலே. What is truth? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்ன? Every word coming from the mouth is truth. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ஆயன வாய் அன்னோட நெஞ்சு வச்சின பிரதி மாட சத்தியம். What is spirit? ஆவி என்றால் என்ன? ஆத்மனுக்கு ஏண்டி? Connection between his spirit and our spirit. அவருடைய ஆவிக்கு நம்முடைய ஆவிக்கு உள்ள தொடர்பு தான் ஆவி. மனாத்மைக்கு ஆயன ஆத்மைக்கு உள்ளிட்டு சம்பந்தம். Then that is called the spiritual connection. அப்பொழுது தான் ஆவிக்குரிய தொடர்பு என்றால் அழைக்கப்படுகிறது. அது ஆத்ம சம்பந்தம் என்றே இது.